இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். இந்த பீடு வந்து 1 மந்த் ஆஃப் ராட் வீலருக்கு அடுத்தது கார்டிங்கில் யுவதாம்பரம் நம்பர் 1 டாப்பு. எத்தனை ஏக்கர்ஸ் ஃபார்மாக இருக்கட்டும், ஒருத்தர் உள்ளே வந்தாலும் காலி ப்ரோ. அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல செம்ம எக்ஸலன்ட் கார்டர் ப்ரோ. இது இவன் வந்து எப்படின்னா கொஞ்சம் வந்து அப்படியே கம்முன்னு இருப்பா, பெரிய ஆள் மாதிரி பண்ணுவான், அந்த தெனாவட்டாக பண்ணுவான். இவன் யாரையும் பார்க்க மாட்டா, இது பண்ண மாட்டா, கண்டுக்க மாட்டா. இந்த ப்ரீடை வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து இதை ஃப்ரெண்ட்லியாக வளர்த்து காமிக்கிறோம்னு சொல்லிட்டு இவளை கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக வளர்த்து காமிச்சிருக்கிறோம் ப்ரோ. எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பழகுவா. இப்போ இவன் சைலண்ட் ப்ரோ, இவன் அம்மா ஒருத்தி இருக்கா ப்ரோ. அவள் பார்த்தீங்கன்னா அவள் கொஞ்சம் டெரர் டைப்பு ப்ரோ. பக்கத்தில் உட்கார விட மாட்டேன். இப்போ நாங்கள் பிடிச்சோம்னா நாங்கள் மட்டும் தான் இல்லை பக்கத்தில் உட்காரோம். அதனால தான் அவளை அங்கே வச்சுட்டு இவளை இங்கே வச்சுருக்கோம். யார் வந்து ஃபேமிலி ஹார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து கடிச்சு குதறு அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்க ப்ரோ. இவங்க என்ன பண்ணுமோ அவங்கள ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் கார்ட் பண்ணுறதுல, ஃபேமிலியை கார்ட் பண்ணுறதுல நம்பர் 1 ப்ரோ இந்த ப்ரீடு. நியூஸ் கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் ஷா. அண்ட் இன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ப்ரீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் க்ரோசோ. ஸோ இந்த ப்ரீட் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இந்த ப்ரீடு பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து கேன் க்ரோசோ ப்ரோ. ப்ரோ இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா இட்டாலி ப்ரோ. இட்டாலியில் தான் இது ஃபஸ்ட்டு ப்ரெட் பண்ணாங்க. இதை எதுக்கு ப்ரெட் பண்ணாங்கன்னு சொன்னால் மெயின் பர்பஸ் வந்து கார்டிங்க்கு ப்ரோ. இந்த ஃபேமிலி இட்டாலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஹவுசஸ்ஸு, இந்த பெரிய பெரிய வீடு கொஞ்சம் காலியாக இருக்க வீடு, அந்த வீடுக்கெல்லாம் வந்து கார்டிங்க்காக மட்டும்தான் இதை வந்து ப்ரெட் பண்ணாங்க ப்ரோ. மெயினாகவே மெயின் பர்பஸ் வந்து கார்டிங் தான் ப்ரோ. ப்ளஸ் அது வந்து டெம்பர்மெண்ட் உள்ள ப்ரீடு ப்ரோ இந்த ப்ரீடு. ப்ளஸ் வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அது கொஞ்சம் லைக் பண்ணி லைக் எப்படி ராட்வீலர்ஸ்ரா கார்டிங் வந்து அப்பமாக லைக் பண்ணி லைக் பண்ணி அந்த மாதிரி தான் இதுவும் வந்து கார்டிங் வந்து பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லைக் பண்ணி இப்போ வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர். பட் ஆனால் வந்து ரொம்ப ரேரான ப்ரீடு ப்ளஸ் காஸ்ட்லியான ப்ரீடு ப்ரோ. அண்ட் இது பார்க்குறப்பவே தெரியுது அந்த ஒரு ராட்டோடைய அந்த ஒரு இது இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அப்படி இவங்க. இப்போ இவ சைலண்ட்டு ப்ரோ. இவன் அம்மா ஒருத்தி இருக்கா ப்ரோ. அவள் வந்து பிரிண்டல் ப்ரோ. இவன் பிளாக்காக அவள் பிரிண்டல். இவன் அம்மா ஒருத்தர் அவள் பார்த்தீங்கன்னா அவள் கொஞ்சம் டெரர் டைப்பு ப்ரோ. பக்கத்தில் உட்கார விட மாட்டேன். இப்போ நாங்கள் பிடிச்சோம்னா நாங்கள் மட்டும் தான் இல்லை பக்கத்தில் உட்காரோம். அதனால தான் அவளை அங்கே வச்சுட்டு இவளை இங்கே வச்சுருக்கோம் ப்ரோ. இதை ப்ரீட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்ன ப்ரோ? ப்ரோ கார்டிங்க்கு ப்ரோ. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கார்டிங் தான் ப்ரோ மெயினாக வந்து இதை ப்ரெட் பண்ணாங்க. இதை வந்து பெரிய பெரிய ஃபார்ம்ஸ் கார்டிங்க்கு ப்ரோ. இது வந்து நம்பர் 2 இருக்குது ப்ரோ கார்டிங்கில். ராட் வீலருக்கு அடுத்தது 1 மந்த் டாக் ப்ரோ இது. ப்ளஸ் வந்து யாருக்கிட்டையும் அடங்காது. இவன் மட்டும் தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி பப்பிலேருந்து நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி நேச்சராக கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி நேச்சராக கொஞ்சம் வரணும்னு சொல்லிட்டு இந்த ப்ரீடை வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து இதை ஃப்ரெண்ட்லியாக வளர்த்து காமிக்கிறோம்னு சொல்லிட்டு இவளை கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக வளர்த்து காமிச்சிருக்கிறோம் ப்ரோ. எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பழகுவா. இந்த ப்ரீடு வந்து 1 மந்த் ராட் வீலருக்கு அடுத்தது கார்டிங்கில் இவதான் ப்ரோ நம்பர் 1 டாப்பு. கார்டிங்கில் நீங்கள் எத்தனை ஏக்கர்ஸ் ஃபார்மாக இருக்கட்டும், ஒருத்தர் உள்ளே வந்தாலும் காலி ப்ரோ. அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல செம்ம எக்ஸலன்ட் கார்டர் ப்ரோ. இவங்களுடைய ப்ரைஸ் அண்ட் இவங்களை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இப்போது ரொம்ப காஸ்ட்லி இன்சென்ஸ் எவ்வளோ வரைக்கும் ப்ரோ? இவங்க ப்ரைஸ் வந்து நல்ல குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 50,000 தான் ப்ரோ. அது கம்மியாக பெட் குவாலிட்டி கூட. ஆமாம் ப்ரோ. பெட் குவாலிட்டின்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப கிடையாது ப்ரோ. நார்மல் குவாலிட்டி இருக்குது ப்ரோ. பட் ஆனால் வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 ரொம்ப கம்மினா 40 அதுதான் ப்ரோ இவங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ். 35-40 தான் ப்ரோ. பட் நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60-50 அந்த மாதிரி. இவளை நாங்கள் வந்து இவங்க வந்து டைரக்ட் இம்போர்ட் ப்ரோ. இவளும் இவங்க அம்மாவும் டைரக்ட் இம்போர்ட் ப்ரோ. இவங்க அம்மா வந்து டைரக்ட் இம்போர்ட்டு. நாங்கள் இவளை வந்து அங்கேருந்து மேட் பண்ணி எடுத்து இங்கே லிட்டர் பார்த்தோம் ப்ரோ இவளை. ஸோ வந்து இவளை இவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா 1 lakh கொடுத்து எடுத்தோம் ப்ரோ. இவளும் வந்து அந்த ரேட்டுக்கு தான் ப்ரோ இருப்பா இவளும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஆனால் இவங்க கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு என்ன ஏஜ் அண்ட் இது இது ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அப்படின்றதுக்கான அந்த மெச்சூரிட்டியா? இல்லை ப்ரோ, மெச்சூரிட்டி இல்லை ப்ரோ. இவன் வந்து எப்படின்னா கொஞ்சம் வந்து அப்படியே கம்முன்னு இருப்பா, யாரையும் நோட மாட்டான். ஆமாம், அந்த ஒரு எப்படி சொல்கிறது ப்ரோ, பெரிய ஆள் மாதிரி பண்ணுவான், அந்த தெனாவட்டாக பண்ணுவான். இவன் யாரையும் பார்க்க மாட்டா, இது பண்ண மாட்டா, கண்டுக்க மாட்டா. விளையாடணுன்னா வந்து விளையாடுவா, ஜாலியாக விளையாடுவா, கொஞ்சம் நேரம் விளையாடுவா, கொஞ்சம் நேரம் போய் படுத்துருவா, அவ்வளோதான். அந்த மாதிரி இவன் வந்து சின்னதுலேருந்து அந்த மாதிரி தான் ப்ரோ இவன். ப்ரோ இதுக்கு இதுக்கு வந்து இப்போது எல்லாமே காஸ்ட்லி அப்படின்றீங்களே, ஃபுட் அண்ட் மெயின்டெனன்ஸும் காஸ்ட்லியாக? ப்ரோ ஃபுட்டு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லைனாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ப்ரோ. நல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும், ப்ளஸ் வந்து நல்ல பீஃப் கம்பல்சரி பீஃப் சிக்கன் கொடுக்கணும். ஏன்னா பீஃப்லாம் கொடுத்தா தான் மேசிவ்னஸ் வெளியில் வரும் ப்ரோ. இவள் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் லீன் ஆகிட்டா இவன், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடுச்சு நடுவில் இவளுக்கு, அதனால் கொஞ்சம் லீன் ஆகிட்டா இவன். இப்போ திரும்பவும் இவளை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணேன் இவளை. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ரொம்ப நல்ல பீஃபு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து மில்க்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்துருவோம் ப்ரோ. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் மீல் பார்த்தீங்கன்னா
கம்பல்சரி வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 300 to 400 grams சிக்கனோ பீஃபோ ஏதோ ஒன்று கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணால் கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். ப்ளஸ் டெய்லி கம்பல்சரி ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்கும் ப்ரோ, எல்லா இது பண்ணுற மாதிரி டெய்லி ஒரு வெஜிடபிள்ஸ். ப்ளஸ் ஈவினிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சும்மா பிஸ்கெட்ஸோ அது மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்போம் ஸ்நாக்ஸ் மாதிரி. நைட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப ட்ரை ஃபுட்டு ஆர் ரைஸு ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ட்ரை நைட் வந்து கொடுத்துரும். பட் ஆனால் கம்பல்சரி ஒரு நாள் ட்ரை ஃபுட் வந்து கம்பல்சரி இருக்கும் ப்ரோ. ஆனால் ராட்டை பார்த்தாலே ஒரு டஃப்பான ஒரு நேச்சர் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஃப்பாக தான் இருக்குது, பட் ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு ராயலான ஒரு ஒரு ப்ரீடாக தெரியுது. ஸோ இதை ஃபார்முக்கு வைக்கிறதுக்கெலாம் யாராவது மனசு வருமா அவங்களுக்கு? மேபி அவங்க வந்து அவங்க வீட்டில் ஒரு 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 செல்ல பிராணியாக தான் வச்சுப்பாங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ராட் இது வைப்பாங்களா? இதை வந்து நிறைய பேர் வந்து இந்த ப்ரீடை வாங்குறதே வந்து மெயினாக பெரிய பெரிய மில்லினியர்ஸ்லாம் இருக்காங்க. நிறைய பேர் இந்த ப்ரீடை வாங்கி எங்ககிட்டயே வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. என்னன்னா கார்டிங்க்கு தான் வந்து மெயினாக இந்த ப்ரீடை வாங்குவாங்க. பிகாஸ் வந்து வீட்டில் பெட் பர்பஸ்க்கோ அதுக்கோ வந்து மோஸ்ட்டாக வாங்க மாட்டாங்க ப்ரோ, சில பேர் தான் வாங்குவாங்க ப்ரோ. பட் ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா கார்டிங்க்கு தான் இந்த ப்ரீடு வாங்க ப்ரோ. இது வந்து இன்னும் வந்து டெரர் ஆகும் எப்படின்னா இயர் க்ராப் பண்ணும் ப்ரோ. இவளுக்கு நாங்கள் பண்ணல பப்பியில், அதனால் இவங்க மதருக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். இயர் க்ராப் பண்ணி க்ராப் பண்ணால் இன்னும் வந்து லுக்ஸ் வந்து இன்னும் வந்து மெஜஸ்டிக்காக இருக்கும் ப்ரோ. லுக்ஸு ப்ளஸ் வந்து டெயில் டேக் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணால் லுக்ஸ் வந்து இன்னும் மெஜஸ்டிக்காக இருக்கும். இவ கொஞ்சம் காம்பேக்ட் சைஸ் ப்ரோ, இவளோட ஹியூஜாக இருப்பாங்க ப்ரோ. இவன் வந்து கேனி க்ரூஸோலியே காம்பேக்ட் சைஸ் கேனி க்ரூஸோ ப்ரோ இவன். அண்ட் இது வந்து இப்போ 50 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க, அண்ட் மெயின்டெனன்ஸும் கஷ்டம் அப்படி சொல்லிட்டீங்க. இந்த ஏசி கிளைமேட் அதை மெயின்டெனன்ஸ் கஷ்டம் இந்த சென்ஸ் வந்து வெறும் அந்த ஃபுட் மெயின்டெனன்ஸும் ப்ளஸ் வந்து இவளுக்கு ஒர்க் அவுட்ஸ் வேணும் ப்ரோ. கம்பல்சரி இவளுக்கு ஒர்க் அவுட்ஸ் இல்லைன்னா டேனோட இதை மாஸ்டர் ப்ரீட்ஸ் ப்ரோ. இவங்கெல்லாம் சைஸ் இருந்தாங்களும் மாஸ்டர் கேட்டகரியில் தான் ப்ரோ வருவாங்க இந்த ப்ரீட்ஸ் எல்லாம். இவங்களுக்கு வந்து கம்பல்சரி ஒர்க் அவுட்ஸ் ப்ளஸ் வந்து கால்சியம்ஸு விட்டமின்ஸ் இது வந்து மூணுமே வந்து கம்பல்சரி இவங்களுக்கு வேணும் ப்ரோ. இந்த இப்போ அந்த கிளைமேட்னால ஏதாவது பிரச்சனைகள் வரும், இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த பிரச்சனைகள் வரும், இதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ப்ரோ? கிளைமேட் வைஸ் வந்து ரொம்ப வராது ப்ரோ இவளுக்கு பிரச்சனை. ஏன்னா வந்து இவன் வந்து கொஞ்சம் அடாப்டபிள் ப்ரீடு தான் ப்ரோ. இது கோல்டும் அடாப்ட் பண்ணும், இதுவும் வந்து வெயிலும் வந்து அடாப்ட் பண்ண ப்ரோ, ஹீட்டும் அடாப்ட் பண்ண ப்ரோ. ஸோ வந்து ரொம்ப ப்ராப்ளம்லாம் வராது ப்ரோ. சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக வந்து நீங்கள் ஏசிலே வச்சுட்டு இந்த மாதிரி வெயிலில் வச்சிங்கன்னா சம்டைம்ஸ் நோஸ் ப்ளீடிங் ஆகும் தவிர மற்றபடி வந்து ரொம்ப கிளைமேட் இவளுக்கு ஏசி தான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது ப்ரோ. இத்தனைக்கும் எங்ககிட்ட வந்து முக்கால்வாசி வந்து மொட்டை மாடில் தான் ப்ரோ ஓடி வந்து விளையாடிட்டுருப்பா. மத்தியான வெயில் டைமில் முக்கால்வாசி மொட்டை மாடில் தான் உள்ளே போட்டால் கூட கத்திட்டே இருப்பா ப்ரோ. கேஜி வெல்டி எப்பவுமே ஓப்பனில் தான் இருக்கும், வெளியில் வந்து வெளில தான் பார்த்துட்ருப்பான். இது வரைக்கும் ஒரு இஷ்யூ ஆனதில்லை ப்ரோ. இவங்க வந்து ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்க? யார் வந்து ஃபேமிலி ஹார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து கடிச்சு கொதறு எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்க ப்ரோ. இவங்க கடிச்சு கொதருவாங்க, என்ன பண்ணமோ அவங்கள ஒரு வழி ஆக்கிடுவாங்க அந்த மாதிரி வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும். காட் பண்ணுறதுல ஃபேமிலியை காட் பண்ணுறதுல நம்பர் ஒன்று ப்ரோ இந்த ப்ரீடு. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும் ப்ரோ. ஒன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு ஹார்ம்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இவங்களால ஒரு ஹார்ம்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் சார்ஜ் பண்ண ப்ரோ. அவன் மைண்டுக்கு வந்து அவங்களால இதுக்கு மேலே அவனுக்கு ஹார்ம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் தான் விடுவாளே தவிர அது வரைக்கும் அவங்கள வந்து என்னென்ன எங்கெங்கே கடிக்க முடியுமோ எப்படி கடிக்க முடியுமோ அது மாதிரி கடிச்சிடும். ப்ளஸ் வந்து இவங்க பைட் பவரும் ரொம்ப ஜாஸ்தி ப்ரோ. சரி ப்ரோ, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எல்லா ப்ரீடுக்குமே ஒரு பெக்குலராக ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு பெக்குலராக ஒரு விஷயம் அப்படின்னா என்ன? பெக்குலராக பார்த்தீங்கன்னா ப்ரோ இவங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ப்ரோ, யூனிக்காக இருப்பாங்க ப்ரோ. வந்தாலும் வந்து அந்த இது வந்து விளையாடுவாங்க, ஓனர்ஸ் கிட்டலாம் விளையாடுவாங்க, தெரியாத ஆளுங்கிட்டலாம் அவ்வளோ போய் விளையாடல மாட்டாங்க ப்ரோ. அப்படியே வந்தால் கூட இப்போ உள்ளே வந்து கம்மு நேரு இப்போ உள்ளே வந்தால் இப்போ உங்ககிட்ட வரவே மாட்டேறாங்க பாருங்க. ஸோ அதனால் அஸ்கி கூட உங்ககிட்ட வந்து விளையாடுனான், இவன் வந்து விளையாட மாட்டான் அப்படி கிட்டலாம் வந்து. ஓனர்ஸ் கிட்ட கடிக்க மாட்டார், கடிக்காமல் இருந்தால் கூட ஓனர்ஸை தவிர வேறு யாருக்கிட்டேயும் வந்து ரொம்ப அட்டாச் ஆக மாட்டாங்க. இந்த ப்ரீட் ஒன் மேன் ப்ரீடு ப்ரோ இது, இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தான் ஓனரா சூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் தான் ஃபேமிலி வந்து எல்லாருக்குமே எல்லாம் உயிரை கொடுக்காது. யாரனா இல்லை ப்ரோ ஃபேமிலிக்கு இது பண்ணும் ப்ரோ. ஒன் மேன் டாக் ஃபேமிலினா ஃபேமிலி டாக்ஸ் அவ்வளோதான் ப்ரோ. மற்றபடி ஃபேமிலியிலையும் ஒருத்தருக்கு தான் ப்ரோ ஆடும், எப்படி ராட்டோ அந்த மாதிரி ஃபேமிலியும் ஒருத்தருக்கு ஆடும். பட் ஆனால் காடி வந்து ஃபேமிலியை நல்லா காட்டுவாங்க ப்ரோ. இப்போ இப்போ சில ப்ரீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வேற எந்த பெட்டையுமே அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போ என்ன சொல்கிற ஒரு கேட்டை கூட அக்செப்ட் பண்ணிக்காது. இது எப்படி மற்ற பெட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்குமா ப்ரோ? சிலது வந்து அக்செப்ட் பண்ணோம் ப்ரோ, பப்பிலேருந்து வச்சாலோ இல்லை பப்பிலேருந்து டாக்ஸோட வச்சாலோ. இவை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற டாக்ஸை வந்து கடிக்க மாட்டா. இது இவை எதை கடிப்பானா, இந்த செப்பல் இந்த பேப்பரு அந்த மாதிரி வந்து மக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பீஸ் பீஸாக ஆக்கிடுவா இவை. இவன் வந்து அந்த மாதிரி கடிப்பான். இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா எல்லாருமே கடிப்பான், டாக்ஸையும் கடிப்பான் ஆளுங்களையும் கடிப்பான். இப்போ நாங்கள் வெளில எடுத்தோம் அந்த டாகை, அவன் கடிப்பான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க,
உங்களை பார்த்தாங்கன்னா கடிப்பான் அவன். ஸோ அதனால தான் அவள் யாருக்கிட்டையுமே செட் ஆக மாட்டான், ஓனர்னா ஓனர் அவ்வளோதான். மற்றபடி வந்து டாக்ஸையும் கடிப்பா அவள், அப்பமா வந்து ஹியூமன்ஸையும் கடிப்பான். ஸோ அதனால் வந்து பப்பிலேருந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஓரளவு செட் ஆக சான்சஸ் இருக்கு ப்ரோ. ஸோ இது இப்போ இதை சூஸ் பண்ணுறவங்க எந்த மாதிரியான பீப்புள்ஸ் வந்து இதை சூஸ் பண்ணுறாங்க மெயினாக? ப்ரோ மெயினாக வந்து இங்கே யார் யார் வாங்குறாங்கன்னா பெரிய ஃபார்ம்ஸ், ஃபார்ம் ஹவுசஸ்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்களா ப்ரோ. ஈசிஆரில் அந்த மாதிரி பெரிய ஃபார்ம் ஹவுசஸ்ஸு ப்ளஸ் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய வீடுங்க இருக்க இடத்துலலாம் அவுட்டரில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து இந்த ப்ரீடை வாங்குறாங்க ப்ரோ. ஓகே, உங்ககிட்ட வர்றவங்க வந்து மேக்ஸிமம் அவுட்டரில் வந்து அவுட்டரில் இருக்காங்க தான் ப்ரோ நிறைய பேர் வந்து இந்த ப்ரீடை. சிட்டி உள்ள இருக்கவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் ப்ரோ வாங்குறாங்க. மற்றபடி அவுட்டரில் இருக்கவங்க தான் இந்த ப்ரீடை வந்து லைக் பண்ணி வாங்குறாங்க. தெரியுதா அவங்களுக்கு இது இந்த ப்ரீடு வந்து இதுக்காக தான் வாங்கணும்னு தெரிஞ்சு வாங்குறாங்களா, இல்லை வந்து பார்த்துட்டு ஏதோ ஒரு ப்ரீடு வாங்கணும் அதில் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? நிறைய பேர் வந்து இந்த ப்ரீடை பற்றி என்னென்னு தெரியாமல் கார்டிங்க்கு இந்த ப்ரீடு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் இந்த ப்ரீடை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு வந்து வாங்குறாங்க ப்ரோ. ஒரு பியூரான ப்ரீடை வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து வாங்கணும் ப்ரோ இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும்? ப்ரோ ஒரு பியூர் ப்ரீட்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்பியில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பஞ்சஸ் இருக்கணும், உங்களுக்கு பஞ்ச் இருக்கணும் ஃபேஸ். இந்த இந்த இது வந்து ஸ்னாட்னு சொல்லுவாங்க ப்ரோ, இந்த ஸ்னாட் வந்து பஞ்ச் இருக்கணும். சிலதுக்கு வந்து பஞ்ச் இருக்காது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸோ வந்து அது இருக்கணும். ப்ளஸ் வந்து பாடி ஷேப்ஸ் இருக்குது ப்ரோ, ஸ்ட்ரக்சர்ஸு, அது டெய்ல் டேக் பண்ணிப்பாங்க, அது வந்து சில பேர் பண்ணுவாங்க. பட் ஆனால் மோஸ்ட்டாக கேனி க்ரோஸாவது எப்படி டோபர்மேனுக்கு வந்து டெய்ல் டேக் பண்ணுறாங்களோ அது மாதிரி கேனி க்ரோஸாவுக்கு கம்பல்சரி டெய்ல் டேக் பண்ணுவாங்க, டெய்ல் டேக் பண்ணுவாங்க. க்ராப்பிங் மட்டும்தான் ஆப்ஷனபிள். எப்படின்னா சில பேர் க்ராப் பண்ணுவாங்க, இப்போ இவங்க அம்மா க்ராப் பண்ணியிருப்போம், இவளுக்கு வந்து க்ராப் பண்ணியிருக்க மாட்டோம். க்ராப் பண்ணால் இன்னும் மேசிஃபாக தெரிவாங்க. இந்த இயர்ஸை வந்து டேனுக்கு பண்ண மாதிரி பண்ண மாட்டாங்க, பிட்புலுக்கு பார்த்தீங்களா ப்ரோ அந்த மாதிரி வந்து இவளுக்கு க்ராப் பண்ணுவாங்க. க்ராப் பண்ணால் இன்னும் மேசிஃபாக தெரிவாங்க ப்ரோ இவங்க. ப்ரோ இதுக்கிட்ட ரொம்ப மறக்க முடியாத ஏதாவது ஒரு அனுபவம் ஏதாவது? அதுதான் ப்ரோ, புது ஷூ வாங்கினு வந்தால் கிடச்சிருவா, காஸ்ட்லி ஷூவை கிடச்சிட்டா, காஸ்ட்லி ஸ்லிப்பரை கிடச்சிட்டா, அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி வந்து சேஷ்டைகள்லாம் பயங்கரமாக பண்ணுவான். இவங்க அம்மா வந்து கம்முன்னு இருப்பாள், பட் ஆனால் திடீர்னு கிடச்சிருவான் வெளியில ஆடலாம். இவன் வந்து ரொம்ப சேஷ்டை, ரொம்ப சேட்டை சேட்டை பிடிச்சவன். இவள் ஆனால் பார்க்குறக்கு பயமாக இருக்குது, ஆனால் எதுவுமே பண்ணல ரொம்ப. அதுதான் ப்ரோ, இவளை வந்து ஃப்ரெண்ட்லியாக வளர்க்கணுன்ட்டு நாங்கள் வளர்த்துருக்கோம். ஏன்னா கேனி க்ரூஸானாலே கடிப்பான்னு சொல்லி, இல்லை நாங்களும் ஃப்ரெண்ட்லியாக வளர்க்க முடியும்னு சொல்லிட்டு இவளை வளர்த்து காமிச்சிருக்கோம். அண்ட் தேங்க்யூ. அண்ட் இந்த ப்ரீடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. இன்னும் நிறைய ப்ரீட்ஸ் காத்துட்ருக்கவங்களுக்கு, அண்ட் உங்களுக்கும் வேறு ஏதாவது சஜஷனில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். எல்லா எந்த ப்ரீடாக இருந்தாலும் நாங்கள் காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.